ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்வெஸ்டின் ஒரு ஆன்சர், அந்த செக்மெண்ட்டுடைய ரெண்டாவது செஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அந்த ஒரு க்வெஸ்டின், அதுக்கான அந்த ஒரு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கேட்ட அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்டின் தான். ஸோ அவங்க தேவை அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த க்வெஸ்டின் என்ன அப்படிங்கிறதையும் அந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு க்வெஸ்டின் ஒரு ஆன்சர் அந்த செக்ஷனுக்கு உங்களை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோவை வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு க்வெஸ்டின் அந்த ஒரு ஆன்சர் இந்த செக்ஷனுக்கான அந்த க்வெஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு கேட்டிருந்தது, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது பெஸ்ட்டு, பிஎஸ்சி நியூரோஃபிசியாலஜி படிக்கிறது பெஸ்ட்டாக இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக வந்துட்டு வீடியோ ஒரு கிளியராக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ எது பெஸ்ட்டு, நியூரோஃபிசியாலஜி படிக்கிறது பெஸ்ட்டாக இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றியான ஒரு கிளியர் கட்டான ஒரு இதுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி நியூரோஃபிசியாலஜி அப்படிங்கறது என்ன நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிஎஸ்சி நியூரோஃபிசியாலஜி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷம் வந்துட்டு இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன். ஸோ இந்த கோர்ஸுக்கான அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்துட்டு மெயின் சப்ஜெக்டாக உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதுக்கான அட்மிஷன் ப்ரொசீஜர் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலிமா தான் வந்துட்டு நடக்குது. சில நீங்கள் டேரெக்டாக அட்மிஷன் போனீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா வைக்காங்க. ஸோ இந்த நியூரோஃபிசியாலஜி இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூரோஃபிசியாலஜி ஃபுல்லாக எதை கான்சன்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்த ரெண்டையுமே வந்துட்டு பற்றியான ஸ்டடீஸ் தான் வந்துட்டு நியூரோ ஃபிசியாலஜி அப்படின்னு. நியூரோ அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க நர்வஸ் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் பற்றியே என்ன செய்யலாம் சொல்லலாம். ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி குவார்டினேட் ஆகுது, அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு தீர்க்கணும். ஸோ ஒரு நியூரோ ஃபிசியாலஜிஸ்ட், ஒரு நியூரோ ரேடியாலஜிஸ்ட், ஸோ இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் பிஎஸ்சி நியூரோஃபிசியாலஜி படித்தால் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரே ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி தான் வந்துட்டு இந்த பிஎஸ்சி நியூரோஃபிசியாலஜி. ஸோ இந்த நியூரோஃபிசியாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூரோ அப்படிங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். ஸோ அதை மட்டுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்காங்க. ஸோ நியூரோஃபிசியாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அந்த பொசிஷனுக்காகவே வந்துட்டு படிக்கக்கூடியது தான் இந்த பிஎஸ்சி நியூரோஃபிசியாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. பட் லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு இது மட்டுமே என்ன பண்ணுது கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஒரு நியூரோ டிபார்ட்மெண்ட்டில் அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரெயின் அப்புறம் வந்துட்டு நர்வ்ஸ், ஸோ இது சம்மந்தப்பட்ட அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வேலை பார்க்க முடியும். பட் அந்த சேலரி அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நியூரோஃபிசியாலஜி படித்தவங்களுக்கு சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வந்துட்டு 9 lakhs வரைக்கும், இப்போ ரேனம் 9 lakhs வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்டை வந்துட்டு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிற காரணத்தால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்குது. சரி, ஸோ அது ஒரு காரணமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூரோஃபிசியாலஜி நீங்கள் வந்துட்டு எடுத்து படிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூரோஃபிசியாலஜி படிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இஇஜி இசிஜி ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா இதையும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லேயும் போகிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நியூரோ ரேடியாலஜிஸ்ட், நியூரோ
நியூரலஜிஸ்ட் நியூரோபேத்தாலஜிஸ்ட் ஸோ இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிஎஸ்சி நியூரோ ஃபிசியாலஜி படிச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி நியூரோ ஃபிசியாலஜி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அது மேலே படிக்கும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிரெயின் ஹாஸ்பிட்டல்ஸ் நர்வ்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட் அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நியூரோ ஃபிசியாலஜி பற்றியான ஒரு ஓவர் கவரேஜ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங். ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு காமனான ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக எல்லா விதமான அந்த இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது பிஎஸ்சி நர்சிங்கில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங் இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 12th முடிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்துட்டு சப்ஜெக்ட் வச்சுருக்கணும். ஸோ மார்க் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ப்ரைவேட் காலேஜஸில் போகும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்லேயும் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க வந்துட்டு ஒரு நர்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த போஸ்டிங்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறது முடிக்காங்க. ஸோ அதில் எம்எஸ்சி நர்சிங் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. டிப்ளமோ இன் நர்சிங் இருக்குது. ஸோ நிறைய வந்துட்டு பார்த்தா ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிறத போஸ்டிங். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங். ஸோ இங்கே பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா டைப்பான ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நியூரோ ஃபிசியாலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலரான அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த பர்டிகுலரான ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி ஸோ அங்கே வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நர்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த போஸ்டிங்காக வேகண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் பெஸ்ட்டாக பிஎஸ்சி நியூரோ ஃபிசியாலஜி அப்படிங்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்ட் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேகண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு நியூரோ ஃபிசியாலஜி படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் ஸோ சேஃப்டியாக நான் படிக்க போகிறேன் எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஎஸ்சி நியூரோ ஃபிசியாலஜி அண்ட் பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸ்பெஷலாக நான் படிக்க போகிறேன் ஸ்பெஷலாக எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இதில் எனக்கு வந்துட்டு பர்டிகுலராக அந்த ஃபீல்டில் தான் என்ன செய்ய போகிறேன் போக போகிறேன் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்க இந்த பிஎஸ்சி நியூரோ ஃபிசியாலஜி எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ பிஎஸ்சி நர்சிங் இல்லை நான் ஒரு சேஃப்டியான சோனுக்குள்ளே போக போகிறேன் எனக்கு வந்துட்டு படித்து முடித்த உடனே வேலை வேணும் நர்ஸ் ஆகக்கூடிய போஸ்டிங் இருந்தால் போதும் அது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிஎஸ்சி நர்சிங் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஓரளவுக்கு பெஸ்ட்டு தான். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங் கொஞ்சம் வந்துட்டு முன்னாடி இருக்கும். அண்ட் சேலரி பேக்கேஜஸ் பிஎஸ்சி நியூரோ ஃபிசியாலஜி லெவலுக்கு சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது கிடையாது. 6-7 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெர் ஆனம் வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம் இது ப்ரைவேட்டில். அதே கவர்மெண்ட் அப்படிங்க போகும்போது அந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு வேரி ஆகலாம் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நியூரோ ஃபிசியாலஜி பிஎஸ்சி நர்சிங். ஸோ எது எடுத்து படிக்க போகிறீங்கிறது உங்களுடைய விருப்பம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் சேஃப்டி நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லை அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் தான் போக விரும்புகிறீங்களா அப்படிங்கிற ஒரு இது. ஜாப் சேஃப்டி விரும்புனீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை ஹை சேலரி பேக்கேஜஸ் எனக்கு வேணும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்னுடைய அந்த போஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிஎஸ்சி நியூரோ ஃபிசியாலஜி வந்துட்டு எடுத்து படிக்கிறது நல்லது. இது நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூரோ ஃபிசியாலஜிஸ்ட்டே நியூரோ ரேடியாலஜிஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த இஇஜி இஇசிஜி அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்ட்லிங் அதுவும் சேர்த்து படிக்கிறதுனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி நினைக்கிறவங்க அதை எடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா படிக்கலாம். ஸோ மோரார்லெஸ் ரெண்டுமே வந்துட்டு பெஸ்ட்டான ஒரு கோர்ஸ் தான் பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கட்டும் இல்லை பிஎஸ்சி நியூரோ ஃபிசியாலஜியாக இருக்கட்டும். ஸோ பெஸ்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு பெஸ்ட்டு தான். ஜாப் சேஃப்டி இன்னொன்று வந்துட்டு அந்த ப்ரொஃபஷனுடைய மதிப்பு ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈக்குவல் தான். அந்த சேலரி பேக்கேஜஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி நர்சிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பிஎஸ்சி நியூரோ ஃபிசியாலஜியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஜாப் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கும்போது பிஎஸ்சி நர்சிங் கொஞ்சம் மேலே இருக்குது. பிஎஸ்சி நியூரோ ஃபிசியாலஜி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டு மட்டும்தான். ஸோ
இது வந்துட்டு உங்களுடைய விருப்பத்திற்கு உரியது. என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெஸ்ட்டான ஒரு கோர்ஸ் தான். எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் எடுத்து படிக்க சிறந்ததை ஒரு குரூப் தான். பிஎஸ்சி நியூரோஃபிசியாலஜியும் எடுத்து படிக்கலாம், பிஎஸ்சி நர்சிங்கும் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. இந்த தகவல்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தகவல்கள் புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும். ஸோ துணுக்குமுள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கீழே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.